Okay, hi guys, welcome back to SEC's 2005 channel. Now, in the video, we will talk about a lone wolf game. We will play a free fire match. We will play a match. இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லா வந்தேன். பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் இதை ஆகின் பண்ணிட்டு வந்தேன். வாவ் சூப்பர் அரடா ஆமேசான் ப்ரைம். ஓகே சரி இதெல்லாம் பண்ணலாம். நம்மளாம் டாப் ஆஃப் பிளேயர்ஸ் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக ஓசிடி தான் நம்ம வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஓசிலேயே வாங்கிடுது. ஃபோர்த் அனிவர்சரிக்கு உள்ளே வந்தாச்சு. கிரேட்ஸ் கொடுப்பானுங்க. கிரேட் கிரேட் ஓகே வந்துருச்சு. ஃபோர்த் அனிவர்சரிக்கு இமெயில் கிரேட் ஜோசப் கொடுத்துருக்கீங்களா எங்களுக்கு இமெயில் ரொம்ப நன்றி ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளே வந்தால் நம்ம நைட்டே விளையாடி கஷ்டப்பட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அஞ்சு கில்லு கிளாஸ் ஸ்குவாட் அதை ரெக்கார்ட் பண்ணல. அஞ்சு கில்லு அடிச்சுட்டு மேட்சையே அவுட் பண்ணி விட்டேன். அந்த மேட்ச் ஃபுல்லாக அவுட்டு நமக்கு 11 கொடுத்துட்டானுங்க. 11 வேறு லெவல் அப்படின்னு போயிட்டு ஸ்பின் பண்ணி கிரேட்ஸு 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 கிரேட் கிரேட் கிரேட்டு கிரேட் 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 கிரேட்னு கத்தி 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 நானும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிரேட்டே கொடுக்கல. கடைசியில் என்ன கொடுத்தாலும் ஃப்ரீ ஸ்பின்ல கோல்டு கொடுத்துட்டானுங்க. கோல்டில் வந்து அந்த ஸ்கேட் போர்டு எனக்கு 3 தடவை அந்த ஸ்கேட் போர்டு வந்துருச்சு. எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஒரு தான் வந்துருக்கு. அதுவும் ரொம்ப லாஸ்ட் ட்ரை. இந்த இது முடியும் போது கரெக்டாக ஸ்கேட் போர்டு கிடச்சிருச்சு. ஓகே நம்ம வந்து கிரேட்டை பத்திரமா வச்சுக்கணும். இது 44,000 ரூபா இருக்கு. கோல்டு வரைச்சி ஒரே ஒரு மண்டல் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்கலை. அப்புறம் இன்வைட் லிஸ்ட்டில் யாருமே இல்லை. சரி சோலோவாக இருக்கும் கிளாஸ் கோட் விளையாடணும் அப்படின்னு பார்த்தேன். எவனு கூட இல்லாமல் கிளாஸ் கோட் விளையாடினா அந்த மேட்ச் வெறித்தானே கேவலமாக போயிடும். இது என்னடா புதுசாக இருக்கேன்னு போய் பார்த்தா இது ஹெல்மெட்டு ரேஞ்ச். இது என்னவோ சொல்லுவாங்க. ஆனால் மம்மி நல்லா இருக்கு பார்க்க. ஹஹான்னு ஒரு சும்மா இருக்கு இல்லாத ஒரு அமௌண்ட்டை போட்டு நான் லோன் உல்ஃபு ஃபஸ்ட்டு கிளாஸ் குவாட்னா போகலாம் பார்த்தேன். அப்புறம்தான் லோன் உல்ஃபு சரி ஒரு மேட்ச் லோன் உல்ஃப் அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். இனி எல்லாமே கலராக இருக்கும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நான் இல்லை தோ 1 2 3 கலர் ஸ்டார்ட் 1 2 3 கலர் ஸ்டார்ட் விரிச்சு சரி மேட்ச் உள்ளே போவோம். உள்ளே போன உடனே நான் வந்து வேறு லெவல் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ டூபி ப்ராக்டிஸ்க்காக எம்ஏ டூபி எடுக்கும். ஃபஸ்ட்டு டபுள் டேர் எடுக்கலாம் பார்த்தா அப்புறம் எம்ஏ டூபி டேஸ் அடிக்கணும். எடுத்துகிட்டு க்ளோ அழுத்துட்டு கிளம்புனா ஒரு பாட்டு மாதிரி நினைக்கணும். சரி இது அமௌண்ட்டு போட்டு தலையில் அடிக்கலாம் பார்த்தா நோந்துட்டான். ஏ நீ ஆஃப்லைன் பிளேயர் இல்லையாடா அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நமக்கு டேமேஜ் கொடுக்க பார்த்தேன். எப்படியே எம்ஏ டூபி அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு அடிச்சு அமௌண்ட்டு போட்டேன். எமௌண்ட் போட்டாலும் சும்மா இருப்பானா. நெக்ஸ்ட் மேட்சும் வச்சு வெளுத்து வாங்கிட்டான் போட்டு. பொய்யால எப்படா நீ என்ன அடிச்சு அமௌண்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேற லெவலில் நம்மளை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு துவைச்சு மேட்சே முடிச்சு. ஆஹா மொத்தத்தையும் சொல்லணுமே ஸ்கிரிப்டில் இருக்கிறத சொல்கிறத விட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தா எம்பி ஃபார்ட்டி வச்சு லாங் ரேஞ்சில் அடிக்கிறாங்க வேற லெவலில். ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேட்ச்சு. என்ன நடந்தது இங்கே அப்படின்னு தோணுச்சு. ஒரு மேட்ச் விட்டு கொடுத்தா நம்ம அந்த மேட்ச்சை காப்பாற்றிக்க விடல. அமௌண்ட்டு போட்டோம் போட்டு அடுத்து விட்டான். இது பேக்ரவுண்டாக நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். நம்ம மேட்ச்லாம் எப்பயோ முடிஞ்சிடுச்சு வச்சு தலையிலே அறிமுகிட்டான் பாருங்க. வந்து ட்ரை பண்ணுற ஒன்று சரி அந்த பக்கம் ரொம்ப கொடூரமான பிளேயர். இனி நம்மளை நம்ம கொஞ்சம் சுதாரணமாக ஆடணும்னு பார்த்தா எம்மோனி டெப்சனை வச்சு தலையில் இறக்கிட்டான். போச்சிடா அம்புட்டுக்கே முழுங்கிது
அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிருக்கு, வெளில போயிடலான்னு பார்த்தா அப்போதான் எனக்கு வந்து போனேன் போய் ஒரு பாட்டை போட்டு நான் அப்படியே அந்த மாதிரி போட்டுக்கிட்டு போயேன். அடி 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 அடின்னு அடிச்சா எனக்கு நெட்ல ஆகு. கடைசியில் பார்த்தா என்ன போட்டு அவன் பிபி எடுத்துட்டு போயிட்டான். சரி போயிட்டான், இன்னொரு மேட்ச் போடுவோம் அப்படின்னு பெல்ல வந்தேன். நமக்கு வால்ட்டுக்குள்ளே ஏதோ காமிச்சது, சரி வாங்கிட்டு வால்ட்டுக்குள்ளே போனால் அவருக்கு பக் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் சரி சரி நம்ம சேனல் இப்போ தான் வச்சுருக்கோம், அதனால் நமக்கு நம்ம டேபுக்கு நம்ம வந்து டேப்லே சாம்சங் கேலக்ஸி 1 Tab 1 வச்சுருக்கோம், அதனால் வேறு லெவலில் பக் ஆகும். ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடவே முடியாது அந்தளவுக்கு பக். ஆனாலும் நான் விளையாடின்னு இருக்கேன், அது வெளிய இந்த டேபோடுது. அதனால் ஓகே காய்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உடனே வரணும்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.